ஹலோ, வணக்கம் சார். நாங்கள் ஸ்மார்ட் மார்ட் மொபைல் ஷோரூம் சென்னையிலேருந்து கால் பண்ணுறோங்க. ஆ, சொல்லுங்க. ஷோரூம் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க, என்ன நம்பர் சொல்லட்டுமா? ஆ, சொல்லுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா மதிப்புள்ள ரெட்மி நோட் 6 மொபைல் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க சார், டச் ஃபோன் 4G மொபைலு. ஆ, சரிங்க மேடம். இது கூட உங்களுக்கு சார்ஜர், ஹெட்ஃபோன், ஜியோ சிம், டம்பர் கிளாஸ், பவர் பேங்க் ஃப்ரீயாக தராங்க. ஆ, சரிங்க மேடம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே பாக்ஸில் பேக் பண்ணி உங்கள் ஏரியா போஸ்ட் ஆஃபீஸ் வர 5 நாள் ஆகும். வந்துக்கிறது நீங்கள் 1600 ரூபாய் பணம் வாங்கிக்கலாங்க. ஆ, சரிங்க மேடம். ஸோ என்ன மாவட்டம் சார்? 1600 ரூபா பணம் கட்டினா கொடுத்துருவாங்களா? டச் பண்ண போஸ்ட் ஆஃபீஸில் பொருள் வந்த பிறகு பணம் கட்டி சைன் பண்ணிட்டு பொருள் வாங்கிக்கலாம் சார். ஆ, சரிங்க மேடம். இது என்ன மொபைலுங்க மேடம்? ரெட்மி நோட் சார், டச் ஃபோன் 4G மொபைலு. ஃபோனோட சைஸ் வந்து 6 இன்ச்சு, ஃபுல் ஸ்க்ரீன் வரும், 4G RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஆ, சரிங்க மேடம். எவ்வளோ? 1600 கட்டணுங்களா? ஆமாங்க சார், கேஷ் ஆன் டெலிவரி. ஆ, சரிங்க மேடம், கட்டிடுறேங்க மேடம். என்ன மாவட்டம் சொன்னீங்க? சேலம் மாவட்டம். 5 லட்சம் வாங்கிப்பீங்களா? ஆ, வாங்கிக்கோங்க மேடம். இது ஒரு நம்பர் தான் இருக்கா? ஆ, ஆமாங்க மேடம். ஆ, இதே நம்பர் தாங்க மேடம். இன்னொரு நம்பர் இது எந்த வச்சிருக்கேங்க மேடம்? சரி, ஃபோன் வந்து 4 கலரில் இருக்கு சார், ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ, ரெட். என்ன கலர் சார் வேணும்? ஆ, ப்ளூ கலரில் அனுப்பிட்டுருங்க மேடம். சரி சார். ஃபோன் சின்ன கிழமை பேக் பண்ணுவாங்க, பேக் பண்ணும்போது கால் பண்ணி அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அனுப்புவாங்க. உங்கள் பேர், நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க மொபைல் கலர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆ, சரி மேடம். 1600 ரூபாய் பணம் கட்டிட்டு வாங்கிட்டீங்கன்னு கேட்பாங்க. வாங்கிட்டு அனுப்புங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு அனுப்புனா உங்கள் ஏரியா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு 3 நாளில் வந்துடும். சரியா? ஆ, சரிங்க மேடம். ஏதாவது டவுட்னா நம்பர் கால் பண்ணுங்க. ஆ, சரிங்க மேடம். தேங்க் யூ சார். ஆ, ஹலோ. ஹலோ, ஜெயராமி சார். ஆமாங்க மேடம். நான் மொபைல் அன்சா பேசுறேன். மொபைல் புக் பண்ணீங்கல்ல? ஆமாங்க மேடம். அது இன்னைக்கு பேக் பண்ணி அனுப்புறாங்க. அனுப்பி வச்சா போன் வாங்கிப்பீங்களா? ஆ, வாங்கிக்கோங்க மேடம். எவ்வளவுங்க மேடம்? மேடம் ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க, 1600 ரூபாய் பணம் கட்டிட்டு வாங்கணும் சார். ஆ, சரிங்க மேடம், வாங்கிக்கோங்க மேடம். மேடம் ஒருத்தர் கால் பண்ணிருக்காங்க, அட்டெண்ட் பண்ணவே காணுங்க. இல்லைங்களா, போன் வரலீங்களா? கால் வந்துருக்குங்களே, அவங்க லாங் லைன் போட்டுருக்காங்களே. இருங்க, நான் அவங்க கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. ஆ, சரிங்க மேடம். ஆ, ஹலோ. ஆ, சொல்லுங்க மேடம். சார், மொபைல் ஃபோன் அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஆமாங்க மேடம். சார், அந்த திங்ஸ் அனுப்புறதுக்கோ கால் பண்ணியிருக்கேன் சார். அனுப்பி வச்சவங்களால 1600 ரூபாய் கட்டிட்டு வாங்கிக்க முடியுங்களா? ஆ, வாங்கிடுங்க மேடம். என்ன மொபைலுங்க மேடம்? ரெட்மி சார். ஆ, சரிங்க மேடம், புதுசாங்க மேடம். ஓகே, இது உங்கள் பேரில் இன்ஸ்டால் பண்ணி புக் பண்ணி அனுப்புறதுனால ஓப்பன் டெலிவரி அலோட இல்லை சார், கேஷ் ஆன் டெலிவரி. போஸ்ட்மேன் கிட்ட 1600 ரூபாய் கட்டின பிறகு தான் பார்சல் கையில் கொடுப்பாங்க. உங்களால வாங்க முடியுங்களா? ஆ, வாங்கிறேங்க மேடம். சரிங்க சார், ஓகே. உங்களுக்கு புக் பண்றதுக்கு முன்னாடி கால் பண்ணுவாங்க, கால் அட்டன் பண்ணி நீங்க ஓகே சொன்னீங்கன்னா பார்சல் அனுப்பிடுவாங்க. சரிங்களா? ஆ, சரிங்க மேடம். புது செல்லாங்க மேடம். இதனால வந்துடும் சார், 1600 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆ, புது மொபைலாங்க மேடம், வேர்ல்ட் மொபைலாங்க மேடம். புது மொபைல் தான் சார் அனுப்புறேன். புது மொபைலாங்க மேடம். ஆமாங்க. ஆ, என்ன கலருங்க மேடம்? ப்ளூ கலர் சொல்லியிருந்தேன். ப்ளூ கலர் தான் சார் வந்திருக்கு. ஆ, சரிங்க மேடம், அனுப்புங்க மேடம். ஆ, தேங்க் யூ சார். ஆ, ஹலோ, வர்றது ஹலோ ஹலோ. ஆ, சொல்லுங்க சார். துரைசாமி சாருங்களா? ஆமாங்க மேடம். சார், உங்களுக்கு மொபைல் ஃபோன் அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆமாங்க மேடம். இது இன்னைக்கு புக் பண்ணுறேன் சார். இன்னைக்கு புக் பண்ணா உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு 3 நாள் ஆகும். பார்த்தீங்கன்னா பார்சல் இன்னைக்கு அனுப்புனா வரதுக்கு 3 நாள் ஆகும். வரும்போதே 1600 ரூபாய் கட்டி வாங்கிக்க முடியுங்களா? ஆ, வாங்கிக்கோங்க மேடம். கேஷ் ஆன் டெலிவரி, கேஷ் கட்டினா தான் பார்சல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கேஷ் கட்டி கண்டிப்பாக இந்த பார்சல் உங்களால் வாங்கிக்க முடியுங்களா? ஆ, வாங்கிக்கோங்க மேடம். புக் பண்ணிட்டோமா சார்? ஆ, மாட்டிருங்க மேடம். சரி, ஏதாச்சும் இதே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் வந்து சரண்யா சரிங்களா? ஆ, சரிங்க மேடம். நீ முன்னாடி உக்காந்துக்கிட்டீங்களா? ஹலோ சார், மொபைல் ஃபோன் அனுப்பியிருந்தோம்ல, வாங்கிட்டீங்களா சார்? அனுப்பிட்டீங்களா? என்ன வரலீங்களா? சரி சார், உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு, கொஞ்சம் வாங்கிட்டு கால் பண்றீங்களா? சரி சார், பார்சல் போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் இருக்கு, அங்கே போனீங்கன்னா சுற்றுவாங்க, வாங்கிட்டு கால் பண்ணுங்க.
ஆ சரிங்க மேடம். ஆ ஹலோ சார், மணிகண்டன் சார் மொபைல் ஃபோன் அனுப்பியிருந்தேன்ல, வாங்கிட்டீங்களா சார்? இப்போதான் ஃபோன் பண்ணீங்க. அதான் வாங்கிட்டீங்களா? நான் தான் பாய்ஸ் ஆஃபீஸ் கேட்டேன். பாய்ஸ் ஆஃபீஸ் வந்துருச்சல்லே, எனக்கு எப்படி தெரியும்? பார்சல் போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்கிறீங்க, போனீங்கன்னா கொடுத்துருவாங்க சார். யார் சொன்னாங்க பாய்ஸ் ஆஃபீஸுக்கு வந்துருச்சுன்னா? போஸ்ட் ஆஃபீஸ் வந்துருச்சுன்னு ஹெட் ஆஃபீஸில் சொன்னாங்க சார், அதனால தான் உங்களை போக சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஒரு ஆபீஸ் எங்க இருக்குது எனக்கு போன் பண்ணல, உங்களுக்கு எப்படி அங்க போன் பண்ணிருப்பாங்க? அங்க கேட்டு வந்துருச்சுன்னா நேத்தான் நான் அனுப்பிங்க வரேன். நல்லா எப்படி வரும்? ஹலோ ஹலோ மேடம், பார்சல் வாங்கிட்டேங்க மேடம். துரைசாமிங்க மேடம். சரிங்க சார், நான் லைன்ல இருக்க பிரிச்சு பாருங்க சார். ஆ பிரிச்சு பார்த்தேங்க மேடம், அதில் போன இல்லைங்களா? ஏங்க மேடம் ஏமாத்தீங்க, போன இல்லைங்களா? அதில் போன இல்லைங்க மேடம். வேற என்னத்த அனுப்பினீங்க நீங்களே சொல்லுங்க. இப்போ காசு வீட்டுக்கு போனா, வீட்டு வீட்டுக்கு போனா பேசுவாங்க, நான் காசு எங்க எங்கடான்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லிட்டோம்? ஆமா, நீங்க பாரதியில பாரதியில மாத்தி அனுப்பிட்டீங்க, இப்ப வீட்டுல பேசுவாங்க. நான் என்ன பண்றது? என் காசை கொடுங்க மேடம், நீங்க பாரதி ஆபீஸுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, என் காசு ரிட்டர்ன் கொடுக்க சொல்லுங்க. நீங்க பொருள் வாங்காம வாங்கிட்டேன் பொருள் இல்லன்னு போய் சொல்றீங்களா? பொருள் இல்ல என்ன பண்ண போவ? உங்க பார்சல் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், போஸ்ட் ஆபீஸ்ல தான் நின்றுட்டு சொல்லுங்க. உங்க பார்சல் வாங்கிட்டு நாங்க இப்பதான் வாங்கணும் போஸ்ட் ஆபீஸ்ல. என்ன வாங்கினீங்க? அதுல ஒண்ணுமே இல்லையா? போன இல்லையா? அதுல என்னமே காயம் கடைஞ்சி உள்ள என்னமே கிடைக்குது, தப்பா வாட்டம் கிடைக்குது. நீங்க பொருள் என்ன பொருள் வேற மாட்டேங்குது? போன எல்லாம் உள்ள போன இல்லைங்களா? என்ன பண்ணிட்டோம்? ஆ போன எல்லாம் காசு அனுப்பிடுங்க, என் பேரு மணியாட்டர் அனுப்பிடுங்க, உங்க பார்த்து நான் அனுப்பிடுறேன். வாங்கின காசு வாங்கிட்டாங்களா? இங்க ரிட்டர்ன் அனுப்பிடுங்க. 1575 ரூபா கொடுத்தேன். என்ன பொருள் இருக்குது? என்ன பொருள் இருக்குது? என்ன தனி போட்டிங்க? நீங்க நீங்களே சொல்லுங்க சார். போனு, சார்ஜர், ஹெட்போனு, ஜியோ சிம், மொத்தம் 6 பொருள் அனுப்பிச்சோம். ஜியோ சிம் எங்க அனுப்பினீங்க? ஜியோ சிம் ஆறு பேர்ல அனுப்பினீங்க? ஜியோ சிம் ப்ரூஃப் நான் கொடுத்தனா? எங்க இருக்கு போன எல்லாம்? ஒண்ணு இல்லையா? பொருள் வாங்காம போய் சொல்லிட்டு இருக்கீங்களா? பொருள் எங்க வாங்குறது? பொருள் எங்க யாத்தான கொடுத்தீங்க? ஜியோ சிம் ஆறு பேர்ல வாங்கி அனுப்பிட்டீங்க. பணத்தை ரிட்டர்ன் பண்ண முடியும்? பணத்தை நான் பார்த்து ரிட்டர்ன் அனுப்பிடுறேன். பணத்தை ரிட்டர்ன் அனுப்பிடுங்க. சிம் அனுப்பிடுங்களா? சிம் ஆறு பேர்ல வாங்கி அனுப்பிட்டீங்க. தெரியாது. நான் பொறுப்பே கொடுக்க மாட்டேன்.
உனக்கு எங்கடி அடி இருக்குது? ரெட்மி மொபைல் போனா 12,000 ரூபாய் வழியா தெரியாத நீ 6,000 ரூபாய் ஆஃபர் கொடுத்து 1,200 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு சொல்ற. ரெட்மி நோட் 6,000 ரூபாய் போய் பிச்சை எடுத்து போய் பிச்சை எடுத்து.